வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம வர இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியை வரவேற்கிற விதமா தினமுமே வாராகி அம்மன் விக்கிரகங்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த பதிவு. இந்த பதிவுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாராகி அம்மன் வந்து வீட்டில் வைக்கிற சைஸ்ல கேட்குறாங்க. அதாவது என்னோட கபோர்டு வந்து ரொம்ப சின்னது, பூஜை ரூமுக்குன்னு சின்ன கபோர்டு தான் இருக்கு, அதில் வந்து நான் அம்பாள் வச்சுக்கணும், ஸோ சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சில பேர் எனக்கு வந்து, நான் இப்போ தான் சிலையெல்லாம் வாங்கி வச்சு வழிபட ஆரம்பிக்கிறேன், எனக்கு அதனால் கொஞ்சம் தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது, அதனால் நான் வந்து சின்னதாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸோ அப்படி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்ஜெட் ஓரியன்டாகவும் இருக்கும், பட் இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒரு கோல் கூட வச்சுருந்துருக்கலாம், இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நமக்கு வந்து அம்பாள் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் தனியாக கபோர்டெல்லாம் கிடையாது, நான் சாமியை வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பூஜை ரூம் வந்து ஓப்பனாக தான் இருக்கும், அதில் நான் வச்சுக்கலாமா அப்படின்னுலாம் கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கான இடம் அப்படின்றத வந்து அவங்களே உங்களுக்கு சூஸ் பண்ணிப்பாங்க. அது நாங்கள் நிறைய விஷயங்களில் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கும் இந்த அம்பாள் வர்ற நேரம் உங்களுக்கு அதுக்கான வழிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விக்கிரகங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த வாராகியம்மன் விக்கிரகம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்லேருந்து நம்ம கிட்டே ஸ்டார்ட் ஆகுது. பித்தளையில் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க இருக்கிறது எல்லாமே 3.5 இன்ச்லேருந்து 5 இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3.5 இன்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த அம்பாள், இது வந்து நம்ம கடைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வந்து இதில் ரேட்டோடையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கொடுக்குற ரேட்டு நெக்ஸ்ட் இயர் கேட்காதீங்க, தெரியல, இருக்கலாம், மாறவும் செய்யலாம். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு ரேட்டோடையே சொல்லிடுறோம். இந்த விக்கிரகம் நீங்கள் கடைக்கு வந்து வாங்கினீங்கன்னா 760 ரூபாய்க்கே வாங்கலாம். இப்படி விக்கிரகம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்கெட்டில் பஞ்சமி சந்தனம், நம்ம தேவி மேடம் அரைச்சி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பஞ்சமி சந்தனம் இந்த மாதிரி பாக்கெட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். வாராகி அம்மன் விக்கிரகம் எந்த சைஸில் வாங்கினாலும் பஞ்சமி சந்தனம் வந்து நம்மளுடைய கடையில் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது இந்த விக்கிரகத்திலேயே உங்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது அதே அம்பாளை வந்து திருவாச்சியோடு பார்க்குறோம். சின்னதாக அழகாக திருவாச்சி வச்சு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 3.75 இன்ச்சு வரைக்கும் வரும். திருவாச்சியோடு பார்த்தீங்கன்னா 3.75 இன்ச்சு வரும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா 3.75 இன்ச்சில் அம்பாள் மட்டுமே நல்லா பெருசாகவும் இருப்பாங்க. அதாவது இது வந்து ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். 1180 ரூபா நம்மளுடைய கடைக்கு வந்து வாங்கினீங்கன்னா வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே ஆட் ஆகியிருக்கும். ஸோ அதில் நீங்கள் பே பண்ணியும் ஈஸியாக வாங்கிக்கலாம். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, நேரில் வந்து வாங்கினாலும் சரி, அல்லது ஃபோன் காலில் வாங்கினாலும், வாராகி அம்மன் விளக்கு கடையில் இருந்து கிளம்புது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அந்த பஞ்சமி சந்தனமும் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே அம்பாள் திருவாச்சியோடு நம்மளுக்கு இருக்கிறாங்க. 4.25 இன்ச்சு வரும். இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு வரும். ரொம்பவே வந்து அழகாக இருக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பாளை தான் விளக்குலையும் வச்சு கொடுக்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திரிசக்தி வராகி, திரிசக்தி வராகியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 4.25 இன்ச்சில் கிடைக்குது. அழகாக தாமரை பீடத்தில் அம்பாள் 4 கைகளோடு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் வந்து திரிசூலம், ஒரு கையில் வந்து ஜபமாலை, ஒரு கையில் அபயஹஸ்தம் பிடிச்சிருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய நம்ம வேலூர் திரிசக்தி வராகி பீடத்துக்காக செய்யப்பட்ட அம்பாள் வந்து இவங்க. இவங்க இப்போ சின்ன சைஸ்லேயும் இருக்காங்க, இவங்களையும் வந்து விளக்கு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நாம் பார்த்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயும் கிடைக்கும். இந்த அம்பாள் நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம், நேரில் வந்தும் நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். எல்லா வாராகி அப்படின்னு வாங்கினாலே இந்த பஞ்சமி சந்தனம் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதோட வாராகி வழிபாடுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அம்பாளோட மந்திரம் இதில் இருக்குது. அது மாதிரி அம்பாள் வந்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றதும் இருக்குது.
அது மாதிரி அம்பாளை என்னன்னைக்கு வழிபடலாம், அவங்களுக்கு என்ன படைக்கலாம், என்ன பூ வந்து அவங்களுக்கு பிடிக்கும், எதெல்லாம் நம்ம பூவெல்லாம் எந்த பூவெல்லாம் சாத்தலாம் அப்படின்றது எல்லாமே இந்த கார்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த கார்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாராகி வாங்குறவங்க எல்லாருக்குமே இந்த சந்தனமும் கார்டும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இதை மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். ஏன்னா நாளைக்குமே உங்களுக்கு வாராகி பற்றி தான் பேச போகிறேன். வாராகி வந்து உங்களுக்கு அதில் 5 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய வாராகிய மனை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.